வணக்கங்க. நம்ம நாடி ஜோதிட பாடத்தில் இன்னைக்கு நாடி ஜோதிடத்தில் கோல்டன் விதிகள், 6 விதிகள் மட்டும்தான் நமக்கு முக்கியமான விதிகள். இந்த விதிகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நாடி ஜோதிடமாக முழுமையாக நாம் கட்டமைக்க போகிறோம். அதில் இந்த 6 விதிகளில் கிரகங்களினுடைய தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த விதிகளே எல்லாமே வருதுங்க. இப்போ நாம் ஏற்கனவே போன பாடங்களில் நம்ம கேள்விக்குரிய காரக கிரகம், எந்த சம்பவத்துக்காக யாருக்காக நாம் பார்க்க போகிறோமோ அந்த காரக கிரகத்தை முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி அந்த காரக கிரகத்தை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அந்த காரக கிரகத்திலிருந்து 1, 5, 7, 9 வீட்டில் இருக்கிற கோள்களோட கிரகம் தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம கான்செப்டுங்க. முதல் விதி அப்படின்னா ஒரு கோள் தான் இருக்கும் வீட்டிலிருந்து இருக்கும் வீட்டிலிருந்து 1, 5, 7, 9 வீட்டில் உள்ள கிரகங்களை தொடர்பு கொள்ளும், கிரகங்களை தொடர்பு கொள்ளும். இதுதான் முதல் விதிங்க. ஒரு கோள் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 1வது வீட்டிலும், 5வது வீட்டிலும், 7வது வீட்டிலும், 9வது வீட்டில் உள்ள கிரகங்களை தொடர்பு கொள்ளும். இதுதான் கான்செப்டுங்க. இப்போ அதுக்கு இதுதான் முதல் விதி, கோல்டன் ரூலில் ஃபஸ்ட்டு விதி இதுதானுங்க. இந்த கோல்டன் ரூல் விதியில் நாம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜீவக்கோளை, ஆணுக்கு ஜீவக்கோளை குருவை முதல்ல ஒன்று வச்சுக்குவோம், பெண்ணுக்கு ஜீவக்கோளை ஒன்று வச்சுக்குவோம், சனியை ஒரு அடிப்படையாக, இந்த ஒரு 3 உதாரணங்கள் இந்த விதிக்கு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு கணிதம் அப்படின்னு தனி பாடமாக வரப்போகுது, அதனால் இன்னும் அதில் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ அதை வந்து நம்ம ஒரு விதிகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஒரு தோராயமாக நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ 12 ராசிகளில் ஒருவர் பிறக்கும் பொழுது குரு எந்த ராசியில் இருக்கிறாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஆணுக்கு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு வந்து சிம்மத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். குரு சிம்மத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போ சிம்மம் வந்து 1வது வீடு, சிம்மத்துக்கு 5வது வீடு, சிம்மத்துக்கு 7வது வீடு, சிம்மத்துக்கு 9வது வீடு. 1, 5, 7, 9 இந்த வீட்டில் இருக்கிற கோள்களோட தான் இந்த குரு இணைந்து அவர் அந்த ஜாதகருடைய ஜீவனுடைய சந்தோஷமானவோ துக்கமாகவோ நல்ல விஷயங்களையோ கெட்ட விஷயங்களையோ அவர் பலன்களை தருவார் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விதி. இம்பார்ட்டண்டான விதி, குரு இருக்கும் வீட்டு. இப்ப குரு ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப குரு வந்து அந்த ஜாதகரை பற்றி பலன்கள் பார்க்கும்போது, ஜாதகரின் குணாதிசயங்களை பற்றி பலன்களை பார்க்கும் பொழுது ஜீவகாரகன் குருவை அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும். அப்ப அவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ அது 1வது வீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு குழப்பம் என்னன்னா, எப்பவுமே லக்னம் 1வது வீடு அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து மெமரியில ஊர்னதுனால மற்ற கான்செப்டுக்கு மாறும்போது அது கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அப்போ இங்கு குருவையே லக்னமாக வைத்து கொண்டு பலன்கள் பார்க்கிறோம். அப்ப குருவை லக்னமாக வைத்து பார்க்கும்போது
குரு இருக்கிற வீட்டில் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் தொடர்பு கொள்ளும். ஐந்தாவது தனுசு வீட்டில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளும். கும்பத்தில் ஒரு கோள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளும். மேஷத்தில் ஒரு கோள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளும். அதனால தான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து முதல் விதி 1, 5, 7, 9 வீட்டில் உள்ள கிரகங்களை தொடர்பு கொள்ளும். அப்போ இந்த இடத்துல குரு பிளஸ் சேர்க்கை அப்படிங்கிறத நாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ குருவோட எந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7வது வீட்டில் சனி இருக்கிறார், 9வது வீட்டில் சூரியன் இருக்கிறார், 5வது வீட்டில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா, இங்கு செவ்வாய் இருக்கிறார், இங்கு புதன் இருக்கிறார், இங்கு சுக்கிரன் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு நாம் எந்த கோள்களை எல்லாம் குருவோட இணைந்து இருக்குது, செவ்வாய் துலாத்தில் இருக்கிறார், சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கிறார், புதன் வந்து மிதுனத்தில் இருக்கிறார், சந்திரன் வந்து தனுசில் இருக்கிறார், சனி இருக்கிறார். அப்போ குருவோட இணைந்த கோள்கள் அப்படிங்கிறது எதை தீர்மானிக்கணும்னா, செவ்வாயை பார்க்க வேண்டியதில்லை, சுக்கரனும் புதனும் பார்க்க வேண்டியதில்லை, சந்திரனையும் சனியும் சூரியனை மட்டும்தான் தொடர்பு கொள்ளும். அதனால இங்கு குரு, சந்திரன், சனி, சூரியன் இவர்கள் எல்லாம் குருவோட இணைந்த கோள்களாக வைத்து ஜாதகருக்கு இந்த 3 கிரக சேர்க்கைகள் அடிப்படையாக கொண்டு அவரோட வாழ்வியல் முறை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய லைஃப் ஸ்டைல், இது எல்லாம் நாம சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அப்ப இந்த அமைப்பை நாம புரிஞ்சுக்கிட்டா முதல்ல இதுல சிலதெல்லாம் இன்னும் உள்ள போகணுங்க, டிகிரி அடிப்படையில அதெல்லாம் நிறைய உள்ள போகணும். ஃபர்ஸ்ட் விதி இதுதான், எந்த காரக கோளுக்காக பாக்குறீங்களோ அந்த காரக கோளுக்கு நீங்க பார்க்கணும். சப்போஸ் இப்ப நாம குருவுக்கு நாம பார்க்கல, ஒரு பெண் ஜாதகமா இருக்கு இந்த இடத்துல, ஒரு பெண் ஜாதகமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சுக்கிரனை அடிப்படையாக வைத்து 1, 5, 7, 9 அப்போ சுக்கிரனுக்கு எந்த கோள்கள் தொடர்பு கொள்கிறதோ அந்த கோளை அடிப்படையாக வைத்து தான் நாம பலன்கள் பார்க்க வேண்டும். சப்போஸ் 5ல ராகு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல சுக்கிரன் வந்து தான் இருக்கும் வீட்டிலிருந்து 1வது வீடு, 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீட்டில் எந்தெந்த கோள்கள் இருக்கு அப்படின்னா, வெறும் ராகு மட்டும் இருக்கிறதுனால இங்கு சுக்கரன் ராகு என்ற கிரக சேர்க்கைகள் ஏற்படுகிறது. அப்போ பலாபலன்களை நிர்ணயம் பண்ணும் பொழுது இங்கு ஜாதகை வெளிநாடு போகக்கூடிய தகுதியும், மாற்று மொழி சிந்தனை பேசக்கூடிய தகுதியும், புகழை நோக்கிய பயணமோ, பொருளாதார சிந்தனையுடைய பெண்மணியாகவோ, மனைவியாகவோ, அத்தையாவோ, சகோதரியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரகிரகம் சுக்கரனா இருக்கனால. அப்ப இந்த இடத்துல இந்த சுக்கரனுடைய தாக்கத்தை நாம பேசுறோம். சரி, இப்ப நாம சுக்கரனுக்கு நாம பார்த்த மாதிரியே இப்ப நாம வந்து தொழிலுக்கா பார்க்க போறோம். அப்ப தொழிலுக்கு பார்க்க போகும்போது சனி தான் இருக்கும் வீட்டிலிருந்து தொழிலுக்கு நாம பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு தொழில் எப்படி அமையன்னு பார்க்கறதுக்கு சனி தான் இருக்கிற வீட்டிலிருந்து 1, 5, 7, 9 வீட்டில் உள்ள கோள்களோடு தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்கும் பொழுது இங்கு இங்கு பாருங்க, தனிக்கு சனி 1வது வீட்டில், 5வது வீட்டில், 7வது வீட்டில், 9வது வீட்டில், இங்கு சனி பிளஸ் புதன், குரு, செவ்வாய் என்ற
கிரக சேர்க்கைகள் ஏற்படுகிறது. கிரக சேர்க்கைகள் ஏற்படுது, கிரக தொடர்புகள் ஏற்படுது. அப்போ இந்த விதியை அடிப்படையாக வைத்து கொண்டு முதல் விதி நாம் பார்க்கும்போது, ஒரு கிரகம் எந்த கிரகத்தை நாம் பலன்கள் எடுத்துக்கொள்வதற்காக பார்க்குறோமோ, ஜீவகாரகனா குரு, பெண்ணுக்கு சுக்கரன், தொழில்காரகனா சனி, இடத்துக்குனா செவ்வா, இப்படி பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டிலிருந்து 1, 5, 7, 9 வீட்டில் உள்ள கோள்களோடு தொடர்பு கொள்ளும். இதுல அடிஷனலா நாம பார்க்கும் பொழுது சந்திரன் கேது சேர்க்கை மீனத்தில் இருக்கு. இப்போ சந்திரன் தாயாரை பற்றி பார்க்கும் பொழுது, நாம தாயாரோட கிரகமான 1, 5, 7, 9 வீட்டோட தொடர்புகளை வைத்து நாம பார்க்கும்போது, இங்கு சந்திரனோட கேது சம்பந்தப்படுறாரு. 5 வீட்டில் யாரும் இல்லை, 7 வீட்டில் ராகு இருக்கிறாரு, 9 வீட்டில் யாரும் இல்லை. அப்போ ஏற்கனவே கிரக சேர்க்கையின் மூலம் கேது வந்து விடுவதால் இங்கு ராகுவை எடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே ராகுவை எடுத்தால் கேதுவை எடுக்கக்கூடாது, கேதுவை எடுத்தால் ராகுவை எடுக்கக்கூடாது. இந்த காம்பினேஷன்ஸில் கிரக சேர்க்கைகளுடைய கூட்டு தொடர்புகளை ராகு வந்தா கேது எடுக்கக்கூடாது, கேது வந்தா ராகு எடுக்கக்கூடாது. அதனால தான் ராகு கேதுகளுக்கு இந்த 1, 5, 7, 9 என்பதற்கு பதிலாக ராகு கேதுகளுக்கு 1, 5, 9 தொடர்புகளை மட்டும்தான் எடுக்க வேண்டும். அப்ப 7 வீட்டில் ராகு இருந்தால் அதை எடுத்து கொள்ள கூடாது என்பது முதல் விதியினுடைய தாக்கம். சரிங்களா, இத ரூல் நம்பர் 1. இப்போ போன விதி நம்ம பார்த்தங்க, போன விதியில் வந்து முதல்ல ஒரு கோள் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 1, 5, 7, 9 தொடர்பு கொள்ளும்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ராகு கேதுகளை மட்டும் 7 வீட்டை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். மற்றபடி அந்த விதி சரியான விதி. இப்போ அடுத்தது வக்கரம் பெற்ற கோள்களுக்கும் ராகு கேதுகளுக்கும் தான் இருக்கிற பாகையிலிருந்து பின்னோக்கி எடுக்கணும். முதல் விதியிலேயே நாம் வந்து நேர்கதியில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒரு போன விதியிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ குரு வந்து சிம்மத்தில் ஒரு 15 பாகையில் இருக்கிறாரு. இங்கே செவ்வாய் வந்து ஒரு 20 பாகையில் இருக்கிறார். அப்படின்னா போன விதியில நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா குரு செவ்வா சேர்க்கை அப்படின்னு நாம எடுத்துருவோம். ஆனா இதுவே குரு வக்கரமாக இருக்கும்போது இங்கு குரு செவ்வாயாக எடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா, குரு நம்ம வக்கரம் பெற்ற கோள்களும் ராகு கேதுவும் தன் பாகையிலிருந்து பின்னோக்கி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குரு போய் செவ்வாய தொடர்பு கொள்ளாது, இது நேர்கதியில இருந்தா மட்டும்தான் அந்த விதியை எடுத்துக்கணும். அப்போ ராகு கேதுகளுக்கும் அதே மாதிரிதான். உதாரணத்துக்கு ராகு வந்து 10 பாகையில் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து 8 பாகையில் இருக்கிறார். அப்படின்னா இவர் நேர்கதியில செவ்வா போறாரு, ராகு வந்து 10 பாகையின மேலதான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ராகு கேதுகள் எப்போதுமே பின்னோக்கி பயணிக்கும். அப்போ இந்த இடத்துல வக்கரகதியில் இருக்கும்போது இந்த ராசி சுழற்சி இருக்கு இல்லைங்க, இது கிளாக் வைஸ் சொல்லுவோம், இது ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம். அப்புறம் வக்கரமான கோள்களும் ராகு கேதுகளும் என்ன பண்ண, ஆன்டி கிளாக் வைஸாக தான் இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வரும். ராகு கேதுகள் 360 பாகையும் ஈவனாக சுற்றி வரும்,
வக்கரமான கோள்கள் குறிப்பிட்ட ராசியை மட்டும் பின்னோக்கியும் அப்புறம் முன்னோக்கியும் செயல்படும். அப்ப நமக்கு இங்கு பாகையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது செவ்வாறாக சேர்க்கையாகவும் இது குரு செவ்வாய் சேர்க்கை ஆகாது. என செவ்வா கிளாக் வைஸ்ல போறாரு, குரு வந்து வக்கரமாயி ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிறதுனால இந்த இடத்துல இந்த காம்பினேஷன் வராது. அதனாலதான் கோல்டன் விதியில முதல் விதி, ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டிலிருந்து 1, 5, 7, 9 வீட்டில் உள்ள கிரகங்களை தொடர்பு கொள்ளும். 2 விதி, ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டிலிருந்து 1, 5, 7, 9 தொடர்பு கொள்ளும் அதே நேரத்தில் வக்கரமாகவோ அல்லது ராகு கேதுகளுக்கு நேர்கதியில் எடுத்துக்கொள்ளாமல் வக்கர நிலையில் இருப்பதால் அவர்களை தன் பாகையிலிருந்து பின்னோக்கி எடுத்துக்கொண்டு கணிதங்கள் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த 2 விதியினுடைய முக்கியமான சாராம்சம். நம்ம கோல்டன் விதியில 3rd விதி, ஒரு கோள் இருக்கும் வீட்டின் வீட்டிற்கு 3rd வீட்டிலும் 11th வீட்டிலும் உள்ள கோளை மூன்று பாகை தொடர்பு கொள்ளும். இந்த 6 கோல்டன் விதிகளும் நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இருந்தாலும் 3rd விதி என்பது 3, 11th வீட்டோடு ஒரு கோள் தொடர்பு கொள்ளும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாம மேஷத்தில் குரு இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அதற்கு 3rd வீடு 11th வீடு இது வரும். இப்போ விருச்சிகத்தில் சனி இருப்பதாக வைத்துக் கொள்வோம், அதற்கு 11th வீடு, அதற்கு 3rd வீடு. அப்போ 3 ரூல் என்ன, ஒரு கோள் இருக்கும் வீட்டின் 3, 11th வீட்டில் உள்ள கோள்களை 3 பாகையில் தொடர்பு கொள்ளும். அப்படின்னா இப்ப குரு வந்து மேஷத்துல வந்து ஒரு 20 degrees இருக்கிறார்னா கும்பத்துல 23 degrees அல்லது 17 degrees ஏதாவது கோள்கள் இருந்தா குருவோட தொடர்பு கொள்ளும்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும் 17-23 பாகைக்குள்ள இருக்கக்கூடிய கோள்களை மட்டும் இவர்கள் தொடர்பு கொள்வார். இப்ப சனி வந்து வெறுமனே ஒரு 10 பாகை இருக்கிறாருன்னு வச்சுட்டா இங்கு 11th வீட்டில் 7 பாகையிலிருந்து 13 பாகைக்குள்ள இருக்கிற கோள்கள் சனியோட தொடர்பு கொள்ளும் அர்த்தம். அதே மாதிரி 7 பாகையிலிருந்து 13 பாகைக்குள் இருக்கக்கூடிய கோள்களை தொடர்பு கொள்ளும்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே குருவுக்கு 3rd வீட்டில் ஒரு செவ்வாய் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 degrees இருக்கிறதா வச்சுட்டான். அப்போ குரு செவ்வாய் தொடர்பு கொள்ளுமா, 3rd வீட்டோடு இருந்து தொடர்பு கொள்ளுமா அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளாது. ஏன் தொடர்பு கொள்ளாது அப்படின்னா 20 பாகையில் பிளஸ் ஆர் மைனஸ் 3 degreesனா 20க்கு மையமாக வச்சு பிளஸ் 17 மைனஸ் 17 பிளஸ் 23 அப்போ அதுக்குள்ள இந்த கிரக சேர்க்கைகள் வராதனால செவ்வாய் இங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது. சப்போஸ் இங்கே இந்த ஒரு 21 degreesல இங்கு
ஒரு சந்திரன் இருக்கிறதாக வைத்து கொண்டால் இங்கு குரு வந்து மூன்றாவது பதினோராவது மூன்று பதினொன்னில் சந்திரன் தொடர்பு கொள்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, குரு இருக்கிற வீட்டிலிருந்து மூணு பதினொன்னுல கிரகம் இருக்குதான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பாகை அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே பதினோராவது சாரி வீட்டில் சந்திரன் 21 பாகையில் இருக்கிறதுனால பிளஸ் ஆர் மைனஸ் மூணுங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது அங்கே சந்திரனோட தொடர்புகள் கண்டிப்பாக வரும் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் சனி இங்கே மூணாவது வீட்டில் ஒரு புதன் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். சரி, சனிக்கு மூணாவது வீடு இந்த வீடு வராது, இந்த வீடு தான் மூணாவது வீடு. அப்போ மூணாவது வீட்டில் 10 பாகை பிளஸ் ஆர் மைனஸ், அப்போ இங்கே செவ்வாய் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே செவ்வாய் வந்து ஒரு 9 பாகையில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டா சனி செவ்வாயோட தொடர்பு 3-11 இருப்பதாக அர்த்தம். அதே இந்த இடத்துல இந்த சனிக்கு ராகு கேதுகளை கண்டிப்பாக 3-11 தொடர்புகளாக ராகு கேதுகளை எடுக்கவே கூடாது என்பதை இந்த ரூலில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ராகு கேதுகளை 3-11 எடுக்கவே கூடாது. அப்போ இந்த இடத்துல ராகு வந்து இருக்கிறார் அப்படின்னா இதே நேர் 7வது வீட்டில் கேது வந்துடுவார். அப்போ இங்கே ராகு வந்து ஒரு 12 டிகிரினே வைத்துட்டா இங்கேயும் கேது 12 டிகிரியில் வருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனிக்கேது சேர்க்க 5-9 வந்துடும். அப்போ கேது வந்துட்டா ராகு வராது. அதனால் இங்கே ராகு கேதுகளை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த பாடத்தில் வந்து ஒரு கோள் இருக்கும் வீட்டின் 3-11 வீட்டில் உள்ள கோள்களை 3 பாகையில் தொடர்பு கொள்ளும்னு நம்ம பார்த்தோம். இது வந்து என்ன மாதிரி விளைவுகளை தரும் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல பலன்களை கூட்டவோ குறைக்கவோ மட்டும்தான் முடியும். பலன்களை இறுதிப்படுத்துவதோ முழுமைப்படுத்துவதற்கோ இங்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம 3-11 புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன. எப்படி அப்படின்னா, உதாரணத்திற்கு ஒரு சனிக்கு செவ்வாயோட தொடர்புகள் 3-11 சேம் அதே பாகையில் பிளஸ் ஆர் மைனஸ் 3 பாகையில் வரும்பொழுது இங்கு சாதாரண நிலையில் தொடர்பு கொள்ளும்போது ஏற்படுத்துகிற மாதிரி செவ்வாயோட காரகத்துவ பலன்களை அப்படியே கொடுத்துட மாட்டார். இந்த இடத்துல செவ்வாய் சனிக்கு ஒரு ஊக்கத்தையோ அல்லது தடைகளையோ மட்டும்தான் தரக்கூடிய தகுதி அந்த 3 பாகைக்குள்ளே இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். பலனையே முழுசாக மாற்றிடுறது, பலனையே தடுத்துறது, பலன் நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற வாய்ப்பு இந்த நிலையில இல்லை. அப்போ 3-11 என்பது பலன்களை கூட்டவோ குறைக்கவோ மட்டும்தான் இருக்க ஒழிய பலன்களை இறுதி வடிவம் செய்வதற்கோ பலன்களை எடுத்து நடத்துவதற்கோ வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் 3-11 அந்த வாய்ப்புகள் இல்லை என்பதை மறுத்துக்கணும். சரி.